ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை தான் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறக்கிற மாதிரியான ஒரு ஜாலியான காமெடி மூவியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் காமெடி மட்டும் இல்லை, அப்படியே ஜாலியான தமாஷான ஒரு ஏலியன் சர்வைவல் மூவியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திடீர்னு வானத்திலேருந்து விழுற ஜெல்லி மாதிரியான ஒரு குழ குழன்னு ஒரு பொருள், அது என்ன எதுன்னே தெரியாமல் ஜாலியாக கையில் வச்சுட்டு நம்ம மனுஷ பயில விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் தெரியுது அது ஜாலி பண்ணத்துக்கு வந்த ஜெல்லி கிடையாது, காலி பண்ணத்துக்கு வந்த ஜெல்லின்னு. திடீர்னு ஏலியனாக ஊர் மாதிரி அந்த ஊரே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இதுக்கு நடுவில் ரொம்பவும் பரம எதிரிகளான ரெண்டு குடும்பங்க, எப்படா சண்டை வரும், அடிச்சுக்கிட்டு உருண்டு பெறலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்க இந்த ரெண்டு குடும்பம் அந்த ஏலியன் கிட்ட நல்லா மாட்டிக்கிறாங்க. என்னதான் பரம எதிரிகளா இருந்தாலும் அந்த ஏலியன் அடிக்கிறதுக்காக இந்த ரெண்டு காமெடி குடும்பமும் ஒன்னு சேர்ந்து எப்படி அந்த ஏலியனை வந்து செம ஃபன்னு பண்ணி காமெடி பண்ணி அடிச்சு துரத்துறாங்கன்ற கதையை செம தமாஷா நமக்கு சொன்ன கதை தான் எ கூல் ஜெல் அட்டாக். அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓபனிங் சீன்ல நம்ம பூமிக்கு மேல ஏதோ ஒரு எரிக்கல் மாதிரி பறந்து வருது அப்படியே காட்டுறாங்க பூமியை நோக்கி. அப்படியே படத்துடைய டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. டே கட் பண்ணி பேங்காக்ல ஒரு தெருவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் போடுறான். பைக்ல இப்படி அப்படிமா வஞ்சி வஞ்சி ஜாலியா வண்டி ஓட்டின்னு வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ரோட்ல குழ குழந்தை ஏதோ ஜெல்லி மாதிரி பாக்குறான். உத்து உத்து ஒரு பத்து நிமிஷமா அதை பார்த்துட்டே இருக்கான். நியூஸ் பேப்பர் கார வேறல்ல, அப்படியே கட் பண்ணா அதை நியூஸ் பேப்பர்ல போட்டு விட்டுறான். அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டி ஃபுல்லா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அது நிறைய பேர் வந்து ஏலியன் சொல்றாங்க, நிறைய பேர் வந்து இது வானத்துல இருந்து கடவுள் அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வச்சு பூஜையே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஊருக்கு மேல இருப்பானுங்க போல இருக்கு. இதுல இப்ப ரெண்டு கேரக்டர் காட்டுறாங்க. ஒருத்தன் பாருங்க குண்டா பங்களா நாய் ஹேர் ஸ்டைல் வச்சிட்டு இருக்காங்கல்ல, இன்னொருத்தன் கண்ணாடி போட்ட குருந்தாடி. ரெண்டு பேரும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுல அந்த பங்களா நாய் இருக்காங்கல்ல, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதை தொட்டு என்ன பண்றான், நெத்தில விபூதி மாதிரி அடிச்சுக்கிறான். ஓ நீ நெத்தில தான்டா அடிக்கிற, நான் பாரா நாக்கிலேயே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி வந்து நாக்கிலேயே அடிச்சுக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நியூஸ் பேப்பர்ல தான் அப்படியே போகுது. ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது. ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது சாதாரணமா மேல இருந்து வந்த ஏதோ ஒரு ஜெல்லி தான், இதுக்கு கடவுள் பவரம் கிடையாது, இது ஒரு ஏலியனும் கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும். ஒரு லேடி வராங்க, அப்படியே வந்து யோ என்னயா கடவுளு கூரிய பிச்சின் கொடுப்பாரு, தொண்டைய பூச்சி மெதிப்பாருன்னு சொல்லிட்டு நாக்கில எல்லாம் பட்டை போட்டு வந்த பாரு, அது வந்து சாதாரண ஜெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி சரி விடு இதெல்லாம் கத்தி வெல்ல சொல்லிட்டு இருக்காத, ஏதோ ஆர்வ கலர்ல பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரு தான் நம்ம படத்துடைய கிட்டத்தட்ட முதல் ஹீரோ சாய். இவர் வந்து ஒரு பன் ஃபேக்டரி வச்சிருக்காரு, ஃபேமிலியா வந்து அவங்க வீட்லயே வந்து இந்த பன் தொழில பண்றாரு. இந்த ஊர்லயே வந்து நம்ம சாயோடைய பண்ணுனா அவ்வளவு ஃபேமஸ், இன்ன வரைக்கும் இவரோட பண்ணோட டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. இப்ப அப்படியே அந்த ஃபேக்டரிக்குள்ள வராரு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாயோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேர் டாங், அடடா என்னமா சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னும் போது பண்ணு செய்யறதா, சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன், இதுல பெருமை வேற அப்படின்னு சொல்லும் போது பண்ணு பண்ணு ரொம்ப அழட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம சாயோட பண்ணல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. இது வந்து சாய்க்கு மட்டுமே தெரிந்த ஒரு சீக்ரெட்டான ரெசிபி, அதனால மட்டும்தான் நம்ம சாயோடைய பண்ணே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். இப்ப அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு கண் பார்வையை காட்டுறாங்க. அந்த பார்வை வந்து ஏதோ பலகைக்குள்ளலாம் பூந்து இப்படி அப்படியே ஓடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த வியூ எங்க நேரா போகுதுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இந்த பங்களா நாய்த்தால ஞாபகதா, இவரு பேர் மாவ், இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் சாயம் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க, அவர் பண்ணு ஃபேக்டரி வச்சிருக்காரு, இவர் ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு, இவரும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பமா தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு பார்த்தா ஐஸ் எல்லாம் உருகிற மாதிரி இருக்குது, என்னது இது, நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஐஸ் எல்லாம் உருகினே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது பக்கத்துல அங்க வேலை செய்யறோம் ஒருத்தருக்கான் வந்துட்டு, அது ஒன்னும் இல்ல தலை, அவன் வந்து பண்ணு வைக்கிறான்ல அங்கிருந்து வர ஸ்டீம்னாலதான் இது உருகினது, போய் சண்டை போடுத்தல அப்படின்னு போது கரெக்டா சொன்னடா, போமா போய் சண்டை போடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி சொல்றாரு. அவங்க பொண்டாடி யோ ஆம்பள தானே, போய் நீ சண்டை போடியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி சரி ஓகே ஓகே அசிங்க பத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா போறாரு. பயங்கரமான மியூசிக் எல்லாம் ரைஸ் அப் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி அங்க சாய் வந்து பயங்கரமா போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்காரு. என்னடா அவனுங்க இவங்களை பார்த்தா பரம எதிரிகள் மாதிரி இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இந்த சீன் இருக்கும். அப்பதான் சாய் பாக்குறாரு கீழே வந்து குட்டியா ஒரு நாய் நின்று உங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷுவல காட்டினாங்களே ஏதோ ஒன்று பாக்குற மாதிரி, அது இந்த நாயுடைய விஷுவல் தான். இப்ப அப்படியே ஜூம் அவுட் பண்ணி சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு காட்டுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம சாய் தான் பண்ணு கடை வச்சிருந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மாவு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, வந்து ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு. ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு நட்பு, இந்த பக்கம் இருந்து பண்ணு கொடுக்குறது என்ன, இந்த பக்கம் இருந்து ஐஸ் கொடுக்குறது என்ன, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களே வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுது. ஏன்பா நீ வச்சிருக்க சிம்னில வர புகை வந்து என் ஐஸை கரைக்குதுப்பா, அந்த பக்கம் திருப்பப்பா அப்படின்னு சொல்லும்போது, டேய் நேத்து வந்த டூமா கோலி என்னைய வந்து திருப்ப சொல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இப்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த சண்டை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரியே வந்து பயங்கரமா நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த கரண்ட் பீரியடை காட்டுறாங்க. வந்து என்ன பண்றாரு, ஒழுங்கா உன் பண்ணு ஃபேக்டரி தூக்கின்னு ஓடி போயிடு அப்படின்னு இவர் சொல்ல, ஒழுங்கா உன் ஐஸ்ல வச்சுன்னு சரிக்கினே போயிடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல கத்திக்கிட்டே இருக்கும் போது, நம்ம மாவோட ஒய்ஃப் என்னப்பா அங்க சத்தம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணா உள்ள மாவு உட்காந்து சாப்பிட்டுறாரு. நான் பேச்சு பேசுற அந்த பண்ணு கடைக்காரன், உன மாதிரி என்ன மொக்க பண்ணியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு சுத்தமான ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு இவர் சொல்ல, அப்படியே எங்க ஒர்க்கர்ஸ காட்டுறாங்க. நல்லா தண்ணியில கால் விட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டில நாய் வந்து சுச்சா போகுது, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க சாப்பிட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது, இதுல எங்க ஒரு பையன் இருப்பான், இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாவோட அக்கா பையன். ஆமா நம்ம பிசினஸ்ல பெரிய அளவுக்கு நான் ஐடியா கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். டேய் சொல்றா சொல்றா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம ஐஸ் ஃபேக்டரி இழுத்து மூட்டு, பக்கத்து வீட்டுக்கு சாயோட பண்ணு தான் நிறைய சேல் ஆகுதுல,
நாலஞ்சு சைக்கிள் வாங்கி நம்ம ஏன் தெரு தெருவா போய் விற்கக்கூடாது? ஆமாமா சூப்பர், அப்படியே போய் அவன் காலில் வந்து அவனுக்கு அடிமையாடுவோம், போடா ஃப்ரீசர் மண்டையா அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்படியே பக்கத்து வீடு சாய் வீட்டை காட்டுறாங்க. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுங்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து எனக்கு சாப்பாடு பிடிக்கல, நம்ம கடை பண்ணு தான் வேணும்னு சொல்லும்போது, தம்பி எத்தனை தடவை சொல்றது அந்த பண்ணு ஒன்லி ஃபார் சேல்ஸ், சாப்பிட்டுக்கெல்லாம் கிடையாது, ஒழுங்காக சோற சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி மிரட்டே இருக்கும்போது இப்போ நம்ம சாயோட ஒய்ஃப் கேட்குறாங்க, எங்கே அந்த அரமண்டையை காணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய் வெளில வராரு. இந்த அரமண்டன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பன் ஃபேக்டரியில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு. இவ பேர் வந்து யாவ், இவ வந்து ஒரு டாம் கேர்ள் மாதிரி, அதனால தான் வந்து இந்த மாதிரி அரமண்ட பாய் கட்லாம் வெட்டின்னு இருக்கிறா. நேராக போய் பார்த்தா பண்ணு நல்லா முக்கி முக்கி, ஆஹா என்ன டேஸ்ட் ஆகுதுன்னு சாப்பிட்டுங்கிறா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கடை பண்ண சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டாரு. இல்லை ஓனர் நானும் தான் கூடவே இருக்கேன், ஆனால் எப்படி இந்த ரெசிபி மட்டும் எங்களுக்கு தெரிய மாட்டேன்னு போது, அதெல்லாம் சொல்லுதுக்கல, அதெல்லாம் பயங்கரமான ரகசியம், ஓ போய் வேலையை பார் அப்படின்ற மாதிரி துரத்தி விடுறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணா, இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த பகுதி வீடு சோம் பையனை காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுங்கன்னே அப்படியே வந்து காலில் வந்து ஃபுட்பால் விளையாடுன்னு போது நம்ம சாயோடைய பையன் வரான். அடடே அங்கிள் பயங்கரமாக விளையாடுறீங்களே, எனக்கும் கற்று தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, தம்பி இந்த வயசில் போய் நீ டிவி பார்க்கணும், இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம சாயோட பொண்ணு வந்த உடனே உடனே ஒரு பயங்கரமாக சீன் போட ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே தலையிலலாம் ஹெட்டிங் பண்ணிட்டு கப்பை கீழே போடுறாரு. ஆஹா நல்லா மொக்க வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கலாச்சினே இருக்கும்போது, ஓவராக பேசுறதா இதாக இதை போய் கழுவி எத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஏதோ ஒரு சிங்க் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இவர் சிம்பாலிக்காக கேட்குறாராமா, எப்போ தான் உங்கள் கடை பண்ணு எனக்கு தர போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தூரத்துலேருந்து ஒரு குரல், பண்ணுலாம் கிடைக்காது வேணா வாயில் புண்ணு வேணா கிடைக்கும், வெக்கிட்டா ஒன்று வாயிலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம சாயோட அப்பா. இங்கே நடி பண்ணிட்டு இருக்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சவங்க பொண்ணை எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே நைஸாக ஒரு பண்ணு தூக்கி போடுறாங்க நம்ம டாங்கு. உடனே இவன் கேட்ச் பண்ணிக்கிறான். அன்றைக்கி ராத்திரி அந்த பண்ணை பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருக்கான், எதுக்கு இந்த பண்ணை இவன் தூக்கி போட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை நசுக்கி பார்த்தா அந்த பண்ணுக்குள்ள அவளோட ஃபோட்டோ வச்சு பின்னாடி ஒரு ரகசிய கடிதம் வேற, நீ ஒன்றும் மனசை தளர விட்டுறாத, எப்படியாரு எங்கள் அப்பா மனசை மாற்றிட்டு, அதை மட்டும் நீ பண்ணிட்ட, எங்கள் கடை ஸ்பெஷல் பண்ணு உனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவள் போட்டு அமிச்சவனும் இவர் அப்படியே எட்டி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அந்த டாங் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து எழுந்து ஸ்டெப்பு போட்டுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க ஊர் முறப்படியான ஒரு ப்ரேயர் போல இருக்கு, நான் இந்த சோம் பையனை லவ் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஸ்டெப்பு போட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹார்ட் இன் ஷேப்பில் ஒரு லைட் எரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம சோம் தம்பி வந்து அங்கேருந்து டார்ச் லைட் அடிக்கிறாரு ஹார்ட் ஷேப்பில், அப்படியே நெஞ்சில் எத்துன்னு வந்து நிறுத்துறாராமா. உடனே அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க அப்பா நல்லா தூங்குறாரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, நம்ம பையனும் கையில பலூனை தின்னு திருட்டுத்தனமா நம்ம சாயோட வீட்டுக்குள்ள இறங்கிட்டான். அதே சமயம் கட் பண்ணி நம்ம சாயை காட்டுறாங்க, அவர் இன்னும் தூங்கல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பன் ஃபேக்டரிக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இந்தாலும் என்னடா திருட்டுத்தனமா உள்ள பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறான் சோமு. என்னன்னு பார்த்தா நம்ம சாய் வந்து அவருடைய பன்ல கலக்கிற மீட்ல வந்து ஏதோ ஒரு பிங்க் கலர் பவுடர் மாதிரி வந்து கரைச்சிட்டு இருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ணுக்கு பயங்கரமா டேஸ்ட் கொடுக்குற அந்த சீக்ரெட் ரெசிபி போல இருக்கு. நான் திருட்டு வேலை பார்க்குறான் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோம் பார்த்துட்டே இருக்க, அப்போதான் வானத்துலேருந்து ஒரு எரிக்கல் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்தில் டமால் நடிக்குது. அந்த சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் தூக்கி வாரி போட்டு அலற நம்ம சாய் சோம் கையில் இருக்க பலூனை பார்த்துறாரு, நம்ம சோம் வந்து அவர் கையில் இருக்க கெமிக்கலை பார்த்துறான். அடா பாவீங்களா ரெண்டு பேரும் மாட்டிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்திட்டு ரெண்டு பக்கம் ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த மரத்தில் வந்து அடித்த எரிக்கலை காட்டுறாங்க. அப்படி அடிக்கும் போது அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் பிச்சுக்கிட்டு போயிட்டு பக்கத்து வீட்டில் ஓட உடச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பேஷன் மாதிரி இருக்கு, அதில் விழுது. அதில் விழுந்த உடனே அப்படியே குழகுன்னு ஜெல்லி மாதிரி மாறுத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னா அந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பயங்கரமான ஃபீவர் போல இருக்கு. அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் போங்க, வெளியில் வந்து இந்த ஃபீவர் கூல் ஜெல் வச்சிருக்கேன் இவன் தலையில் வைக்கணும் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரும் வெளியில் வராரு. நேராக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்குது அந்த ஃபீவர் கூல் ஜெல் அதை பார்க்காம தண்ணியில் இருக்க அந்த குழகுன்னு ஜெல் இதுதான் நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பொண்ணு தலையிலையும் வச்சிடறாங்க. இப்போ ராத்திரி அந்த பொண்ணு தலையில் இருக்க ஜெல்லை தான் காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி அப்படியே சிவப்பாக வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உடம்புல இருக்க அந்த ஜுரத்தோட ஹீட் அப்படியே எல்லாத்தையும் உரிய ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக உடம்புல ஜுரமே கிடையாது. அடடா சூப்பரான ஃபீவர் கூல் ஜெல்லாக இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆனால் இது என்ன சைஸு கொஞ்சம் பெருசாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அதில் மூணு பசங்க லைனாக நின்றுங்கன்னு, ஒருத்தன் என்ன சொல்கிறானா டேய் எந்த தாண்டா பெருசு அப்படின்றான், இன்னொருத்தன் டேய் உந்தை விட எந்த தாண்டா பெருசு, டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த சீன் இருக்கும். அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் கையில் அந்த ஜெல்லை தான் வச்சுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இது மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு போல இருக்குது, அதனால பயங்கரமான டாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதில் நடுவில் நின்றுட்டு இருக்கல பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம சாயோடைய பையன் தான், அவங்ககிட்ட அந்த ஜெல்லுமே கிடையாது. அந்த நேரம்னு பார்த்து ஒரு பொண்ணு பக்கெட்டில் இன்னொரு ஜெல் எடுத்துகிட்டு வரா. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நேற்று நைட்டு ஃபீவர்னால தலையில் ஜெல் வச்சாங்களே ஏலியன் ஜெல், அந்த பொண்ணு தான். அவன் என்ன பண்ணுறான்னா பக்கெட்டில் ஜெல் எடுத்துன்னு வந்து டே இதை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் எட்டி பார்த்தா அந்த ஜெல்லுக்கு கண்ணெல்லாம் வந்திருக்கு. என்னடா இது கண்ணெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கும்போது பெல் அடிச்சிடறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம சாயோடைய பன் ஃபேக்டரியில் தான் காட்டுறாங்க. நம்ம சாய் வர என்னடா அது
கேவலமாக ஒரு ஸ்மெல் வருது நம்ம பன் ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பிடிச்சிட்டு வந்தால் இந்த அரமண்டா இருக்கும்ல அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபு அவ ஏதோ புதுசாக ஒரு பண்ணு பண்ணியிருக்கா, தலைவரே இங்கே வாங்க நான் புதுசாக ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி அப்படின்னு போது, இப்போ இந்த நாற்றத்துக்கு காரணம் நீ தானா, என்னடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் வந்து இந்த நாற்றத்து தர பீன்ஸ், இதை வச்சு வந்து நான் புது ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன்னு போது, அப்படி பாவி எட்டு ஊருக்கு போனனா தான் வீசுது, இதெல்லாம் தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எதை தூக்கி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சாப்ட்வேரை பார்த்துட்டு நல்லா தானே இருக்குது இந்த ஆளுக்கு போறாம நம்ம போட்டியாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே வெளியில் வர மூக்க பிடிச்சிட்டு அங்கே அவங்க ஒய்ஃப் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் அந்த பகுதி வீடுகார் கூட போய் பேச போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எதே அவங்க கூட பேசணுமா, அவனே ஒரு வெங்கப்பையன் அவங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தென்னாட்டம் சொல்லும் போது ஒரு முறை முறைகிறாங்க, இல்லம்மா அவங்ககிட்டலாம் எதுக்குமா பேசிக்கிட்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அந்த ஊரில் ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி இருப்பான் டான், அவன் என்ன பண்ணியிருப்பானா, இவங்க வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றி பேரில் எழுதி மாற்றி வச்சுட்டு இருப்பான். இப்போ மீதி இருக்குது இவங்க ரெண்டு பேரோட வீடு தான், கண்டிப்பாக அடுத்து இந்த வீட்டுக்காக தான் வருவான், அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசி அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி சரி ஏதோ சொல்கிற நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனான். அந்த இடத்துல நம்ம சோம் பையன் வந்துட்டுருக்கான், என்ன மாமா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மாமாவா வாயெல்லாம் வச்சிருவேன் என்ன பண்ணி இந்த நேற்று எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் கூட தான் பார்த்தேன் நீங்கள் கூட தான் ஏதோ ஒன்று கலக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு போது, பார்த்துட்டியா சரி சரி அதை பற்றிலாம் வெளில சொல்லாத சரியா அப்படின்னு போது, நீங்களும் நான் எதுக்கு வந்தேன் ஏது வந்தாலும் கேட்காதீங்கன்னு போது, ஏ யார் கிட்ட பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுன்னு, சரி சரி உங்கள் மாமாவை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு போது, மாமாவா ஏ பாப்கார்ன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன், என்னன்னு பார்த்தா அவன் வளர்க்குற நாய் பிள்ளை, மாமாவை கூப்பிட்டு சொன்னால் நாயை கூப்பிட்றேன் அப்படின்னு போது, ரெண்டோ ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடியே வந்து மாவு நின்றுட்டு இருக்காரு. பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டார், ஆனால் அவரை பார்த்தன கோவம், ஓ கையில் கத்தி வச்சுக்கிறியா வெட்டா என் கையை வெட்டா முடிஞ்சா வெட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஓங்கிறான், ஓ வெட்டுருவியா சரி விடு எதுக்கு சண்டை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. இங்கே பாரு அந்த கேங்ஸ்டர் ஸ்டான் வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் வாங்கிட்டான், ஏதோ மால் கட்ட போகிறானா, கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ரெண்டு பேர் நிலத்தில் தான் கை வைப்பான், இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் போது, ஆமாப்பா இதை பற்றி நானும் பேசணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிட்டே இருக்காங்க. இப்போ போக போக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, மாறி மாறி கத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பில் அந்த வீட்டு நாயை காட்டுறாங்க, அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓரமாக போயிட்டு சூச்சு போயிட்டு இருக்குது ஒரு மரப்பக்கத்தில். அப்போ அந்த மரத்துக்கு மேலே காட்டுறாங்க, நேற்று நைட்டு விழுந்ததில் விண்கல் ஒன்று வந்து அந்த வீட்டில் விழுந்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேயே தான் இருக்குது. ஸோ அந்த ஜெல் வந்து அப்படியே எட்டி பார்க்குது, இந்த ஜெல்லுக்கு ஹீட்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, நாய் சூச்சு போன இடத்துலயே பார்த்துட்டு பொத்துனாங்க விழுந்துட்டு அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கு பாருங்க, அதை வந்து அந்த பாப்கார்ன் நாய் பார்த்துட்டு நேரம் வந்துட்டு இதுனா நான் குழ குழன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து மோந்து மோந்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஜெல்லுக்கு வந்து இந்த இடத்த விட அந்த நாயோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதுக்குள்ளேயே போயிடலான்னு சொல்லிட்டு சருக்குன்னு அந்த நாயோட வாய்க்குள்ளே போயிடுது. அந்த நாயம் கீழே வந்து உருண்டு பிறண்டுட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் வேலி பக்கமாக காட்டுறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காதலர்கள் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக அந்த நாய் வருது, உடனே வந்து நம்ம சாயோட பொண்ணு என்ன பண்ணுறாங்க எடுத்து வச்சுட்டு உன்னை எப்படி வெறுப்பேற்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கிஸ் பண்ணுறதுக்காக அப்படியே ஊன்னு வாயை வச்சுன்னு கிட்ட போகும்போது அந்த நாய் வாய்க்குள்ளே இருக்க அந்த ஜெல் வந்து இந்த நாயோட உடம்பை விட இந்த உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் போல இருக்கு, இதுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு இவ வாய்க்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம சோமை என்ன பண்ணுறான், நாயை தூக்கி ஓரமாக போட்டு போ அந்த பக்கம் போய் மெய் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுக்குற எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாயை ஒரு மாதிரி வச்சுட்டு கிட்ட போகும்போது திடீர்னு ஆறு நடிக்குது, யாரா அது சிவ பூஜையில் கரடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் வந்துட்டான், ஐயோ அந்த கேங்ஸ்டர் வந்து தான் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இந்த பொண்ணு ஓடிடுறா. நேராக அவங்க அப்பா கிட்ட சொல்லான்னு போனால் அங்கே போனால் குடலை பிடுங்குற மாதிரி நாத்தம் அடிக்குது, மூக்க பிடிச்சி நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதா இவ தான் ஏதோ ரெசிபி கண்டுபிடிக்கிறாளாம், சரி அதெல்லாம் விடுங்க அந்த டான் சான் வந்துட்டான் வெளியில் அப்படின்னு போது, சரி சரி நீங்கள் உள்ளே இருங்க நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வெளியில் வராரு. இங்கே அந்த டானை தான் காட்டுறாங்க, இவனை பார்த்தா டான் மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்ககிட்ட வந்து அந்த பாப்கார்ன் நாய் போகுது, அது வாயில் தான் அந்த ஜெல் இருக்குல்ல அது போகும்போது, இங்கே பாரு எனக்கு நாய்னா சுத்தமாக பிடிக்காது ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கினே சிகரெட் பூச்சின்னு ரவுண்ட் ரவுண்டாக புக விட்றான் பாருங்க. இப்போ அந்த டாக் அதே பார்த்துட்டு இருக்குது, ஆக்சுவலி டாக் பார்த்துட்டு இல்லை அந்த ஜெல் தான் பார்த்துட்டு இருக்கு, அதுதான் ஹீட் நான் பிடிக்கும்ல, இவன் வேற வாயை போகுதுன்னு சிரிச்சு நிற்கிறான், ஆஹா இவன் இந்த நாயை விட அவன் வாயில் பயங்கரமான ஹீட் இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குன்னு அவன் வாய்க்குள்ளே பூந்துக்கிட்டு அந்த ஜெல், இவங்க வந்து ரெண்டு ஃபேமிலியும் ஒன்று சேர்றாங்க, இப்போ மாவும் சாயம் ஒன்று சேர்ந்து எங்கடா அந்த டான் வந்து நம்ம ரெண்டு பேராக போய் பேசலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்று அவனை தேடிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அவனை காணும். இப்போ தான் பார்க்குறாங்க அந்த பாப்கார்ன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா உறஞ்ச மேனிக்கு இறந்து போய் கிடக்குது. யாரா இது இப்படி பண்ணுது, ஒருவேளை அந்த டான் பண்ணியிருப்பானா, எந்த டான்ரா நாயெல்லாம் சாகடிக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது சாய் பார்க்குறாரு, எப்படியும் அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன் இங்கேருந்து முதல்ல இதை புதங்கடா அப்படின்னு சொல்லும் போது, பாவம் சோம் வந்து ரொம்பவும் வந்து சோகமாக வந்து அந்த நாயை புதைச்சிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறான் பக்கத்தில் வேலை செய்கிற மொட்டை கிட்ட, துபார் மொட்டை நீ மொட்டை இறந்து போனேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னையும் நான் இந்த மாதிரி தாண்டா புதைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ சோமுக்கு திடீர்னு ஒரு டவுட்டு, தொட்டு பார்க்குற உடம்பு இன்னும் சில்லுன்னு இருக்குது, கேங்ஸ்டர் சாகடிச்சிருந்தா கூட இது உடம்பையே இன்னும் சில்லுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி ராத்திரியை காட்டுறாங்க. இங்கே தான் ஒரு பயங்கரமான ரகசியம் ஓடிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்காரர் இருக்கார்ல, அவருடைய மனைவியும் இந்த பக்கம் பன் ஃபேக்டரியில் வேலை செய்கிறாள, அந்த அரமணியும் இவங்க ரெண்டு பேரும் வேறு ஏதோ போல இருக்குது, ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாத மீட் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இப்போ திடீர்னு என்னாகுது பார்த்தீங்கன்னா யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்குது. யாராவது அப்படின்னு பார்த்தா அந்த டான் அவமாய்க்குள்ளே தான் அந்த ஜெல் இருக்குது, அப்படியே வந்து பதால் நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் விழுந்து இப்போ நம்ம அரை
அடமாண்ட வாய்க்குள்ள வந்து அந்த ஜெல் போக ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நைஸ்காரன் பொண்டாட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் முடிய பூச்சி இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. கையோட முடி பிச்சுன்னு வந்தது என்னன்னு பார்த்தா டோப்பா அட பாவி நீ எல்லாம் டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜெல் ஆல்மோஸ்ட் நம்ம அரமண்ட வாய்க்குள்ள போக பார்க்கும்போது ஒரு கட்டை எடுத்து மண்டியில டமால் நடிக்கிறாங்க. சோ அந்த பாடி அப்படியே மயங்க விழுந்ததா இவங்க ரெண்டு பேரும் ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்திக்கினு ஓடி வர சாய் வீட்டுக்குள்ள இருந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கையில பாருங்க இட்லி குண்டா மூடி இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இவங்க சொல்றாங்க அங்க ஏதோ ஒண்ணு வந்திருக்கு ஏதோ ஒண்ணு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் போய் கிட்ட பாக்குறாரு. பார்த்தா டானு அட பாவி டானு உன் தலையில முடியே இல்லையா விக்கா அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்கும்போது அந்த ஜெல் அப்படியே அவன் வாய்க்குள்ள இருந்து வெளியில வருது. ஆல்மோஸ்ட் அவர் உறைஞ்சு போயிட்டாரு. இப்ப நம்ம சாயோட வாய்க்குள்ள போலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுது பாருங்க. அவர் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடாரு. அது கீழே விழுந்து அதோட உடம்பு வந்து இப்போ உடனே ஹீட் தேவாதுக்கு பயங்கரமான ஒரு போர்ஸ்ல நம்ம சாயை நோக்கி வரம் பாருங்க. யார்கிட்ட என்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேக் ஃபிளிப் அடிக்கிறாரு பாருங்க. அது ஒவ்வொரு தடவை வந்து இவர் அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே நம்ம தலைவன் பேக் ஃபிளிப் படிச்சுக்கிட்டே பின்னாடி போறாரு பாருங்க. பாவம் பின்னாடி செவ்வறத பாக்காம ஓட்டுறாரு. டொங்குன்னு அடி வாங்கிறாரு. இதுவும் போயிட்டு ஒரு மரத்துல சொருவியுது. அவ்வளவுதான் மூக்கு வாயெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டாரா. இப்ப மீதி இருக்குது அந்த நாலு லேடிஸ் தானே. ஐயோ என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அந்த ஜெல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு பேர் வாய்க்குள்ள எப்படியாவது பூந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சம வேகமா வரும்போது இந்த ஷார்ட் காட்டுவாங்க பாருங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா மிஸ் ஆவாங்க. கடைசியில நம்ம தலைவன் வாய்க்குள்ள பூர்லான்னு வரும்போது அப்படியே இட்லி கொண்டா முடியாது ஒரே அடி நம்ம ஜெல்லு காலி ஆயிடுது. எப்படி உங்களை காப்பாத்தினா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே கீழே பாக்குறாரு. ஆமா இங்க இருந்தா ஜெல் எங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தா ஒரு பேண்ட்டுக்குள்ள போயிடுச்சு. இவங்க நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு தெரியும் அது எங்க போச்சுன்னு அதை நாங்க சாகடிக்காத ஓட மாட்டோம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வராங்க. ஏ வேணாடி வேணாடின்னு சொல்ல சொல்ல ஒரு படுக்க போட்டு பேண்ட்டுக்குள்ள போன ஜெல்லி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு துள்ளி விளையாடிடுறாங்க. பாவீங்களா ஜெல்லி அடிக்க சொன்னா கொஞ்சம் தள்ளி அடிச்சிட்டீங்கடி நல்லா இருப்பீங்களா டே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே எழுந்துக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா ஓடி வராங்க ரூம்குள்ள. இதுல வேற இந்த ஐஸ்காரன் பொண்டாட்டி வேற வந்து பாத்தீங்கன்னா மயங்கிட்டாங்க. அவங்கள வேற பிடிச்சி தத்தன்னு ஈத்துன்னு வந்து உள்ள போட்டு டோர் எல்லாம் சாத்திட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் பார்த்தா மயங்கி கிடக்குற அந்த ஐஸ்காரன் பொண்டாட்டி உடம்பு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. என்னடா இது கான்சியஸ்லேயே இல்லாம உடம்பு மட்டும் கூஸ் பம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல அந்த மான்ஸ்டர் பக்கத்துல வரும்போதுல இவங்க உடம்பு இப்படி ஆகுது நான் அங்கேயே பார்த்து அப்படின்னு சொல்லும்போது எது மான்ஸ்டர் பக்கத்துல வருதா எல்லாரும் தயாரா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் மாதிரி நிக்கிறாங்க. டோரை பார்த்துட்டு டோரும் ஓப்பன் ஆகுது எல்லாரும் ஆன் கத்திட்டு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா வருது நம்ம சாயோட பையன். டேய் என்னடா ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு லேட்டா வரணும் போது அதுவா டியூஷன் போயிருந்தேன் அதனால லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே வரும்போது வெளியில மான்ஸ்டர் ஏதாவது பாத்தீங்கன்னு போது எதை மான்ஸ்டரா நானும் எதுவும் பாக்கலன்னு போது அது ஒண்ணு இல்லை குட்டியா குழகம் ஜெல்லி மாதிரி இருக்கும் புழு மாதிரி இருக்கும் அப்படின்னு போது ஏது இதுவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து எடுத்து காட்டுறான். அட பாவி இதை நான் கையில வச்சிட்டு இருக்கேன்னு போது ஐயோ இது மான்ஸ்டர்லாம் கிடையாது இது ஸ்கூல்ல என் கேர்ள் ஃபிரெண்ட் கொடுத்தா கிஃப்ட்னு போது ஓ கிஃப்டாப்பா இது வேற மான்ஸ்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மூஞ்ச பார்த்துட்டு மறுபடியும் ஆணு கத்துறாங்க. உடனே ஒரு தூக்கி அடிக்கிறாரு அந்த புழுவை. அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி மண்டையில ஊந்துக்குது. அவங்க பிடிச்சி ஒரு தூக்கி அடிக்கிறாங்க. அது நேரம் போயிட்டு ஆல்ரெடி ஒரு புழு இருந்ததுல அது பக்கத்துல தூக்கி போட இப்ப என்னன்னு பார்த்தா சும்மா இருந்த புழுக்கு இந்த பையன் வந்து எங்க இருந்தோ கூட்டு வந்து ஒரு பேரை விட்டுனா அவ்வளவுதான் இப்ப ரெண்டு புழுங்க இதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கீழே கூடாதான் மேல ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திபுன்னு மேல ஓடிடுறாங்க. மேல ஓடி போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணலான்னு நம்ம ஆளோட அறிவை பாருங்களேன். கண்ணு தெரியாதனால தான் இந்த பக்கி கண்ணாடி போட்டுருக்கு. கண்ணாடி கழட்டிட்டு போனை பக்கத்துல வச்சு டெயில் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணாடி போட்டுன்னு போன் பண்ண ஆரம்பிச்சிடாரு போலீஸ்க்கு. அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா நல்லா ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ்ல ஒரு லேடி போலீஸ் அவங்களுக்கு ஏகப்பட்ட கால் வந்துருக்குது. ஒருத்தங்க என்ன கால் பண்ணி வீட்டுக்குள்ள பூரா வந்துச்சுன்றாங்க. ஒருத்தங்க கால் பண்ணி பாம்பு வந்துச்சுன்றாங்க. டே இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல அனிமல் கண்ட்ரோலா ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இங்க இருந்து நம்ம சாய் கால் பண்றாரு. இங்க பாருங்க நான் சொல்றது நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. எங்க வீட்டுக்கு ஒரு வேட்டுக்கு இருக்க பிராணி வந்திருக்கு. அது ஆல்ரெடி ஒரு பயங்கரமான டானை வந்து ஒரே வச்சு போட்டு தெளிவிச்சு இப்ப என் ஃபேமிலியை கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணு. தயவு செஞ்சு ஒரு பெரிய போர்ஸை கூட்டு வாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமா சொல்ல அதுக்கு அந்த லேடி போலீஸ் வந்து மகனை பிராங்க் காலா பண்ற நீ மட்டும் என் கையில மாட்டின சட்னி ஆகி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுடா போனை வேடா அப்படின்னு சொல்லிட்டு நச்சுக்கன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப என்ன பண்றது நம்ம நல்லா மாட்டிட்டோம் நம்மளால இப்ப கீழேயும் போக முடியாது தப்பிக்க முடியாது நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா நம்ம சாயோட போனை தான் காட்டுறாங்க. அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா வருது. நேரா ஒரு ரூமுக்கு போறா என்ன பண்றான்னா டார்ச் லைட் எடுத்து ஆப்போசிட் ரூம்ல இருக்க நம்ம சோமோட ரூமுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறா. லைட் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு இருக்கும்போது அங்க அவர் வேற என்னது இது ஒலி அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா நம்மளு இப்போ வந்து இந்த மாதிரி டே ரெண்டு பெரிய புழு இங்க வீட்டுல வந்துருச்சுடா நாங்க நல்லா மாட்டிக்கணும்டா தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை கலாம் ஆட்டி சிக்னல் காமிச்சிட்டே இருக்கும்போது ஓ நம்ம ரெண்டு பேரா அவங்க அப்பா தூங்கிட்டானா தோ சூப்பர் சூப்பர் அஞ்சே நிமிஷத்துல அங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பேக்கெட்லாம் எடுத்துன்னு கிளம்பிடுறாரு. அட பாவி உன ஹெல்ப் பண்ணதுக்கு ஏதாவது பண்ண சொன்னா இவன் என்ன பண்றான் பாருங்க அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. இப்ப அந்த டான் இறந்து போயிட்டான் தெரியுமா அவனை தேடிக்கிட்டு அவங்களோட கேங் வந்து இறங்குறாங்க. அதான் ஒரு பூ போட்ட சட்டை இறங்குனா இவன் வேற யாரும் கிடையாது அந்த டானுடைய தம்பி. கூடவே ரெண்டு அடியால் நின்றுட்டே இருக்கும்போது காருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. இந்த கதவை யாரு உங்க அப்பா நான் திறந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா காருக்குள்ள இன்னொரு மெயின் கேரக்டர் இருக்கு போல. டோர் ஓபன் பண்ணா நம்ம இருமுகன் படத்துல வர லவ் மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவன் பேர் சன்னி இவன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இவன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டானோட தம்பி தான். அந்த பூ போட்டை சட்டை தான் காட்டுறாங்க.
மாட்டுறாங்க. வீட்டில் இருந்தாலும் இருக்க மாட்டுறான், கூட வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு போது, டே அவன் எனக்கு வந்தாண்டா அண்ணன், வாங்க எல்லாரும் ஒன்னா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேங்கும் வந்து உள்ள வருது. யாரா நம்ம மாவோட ஐஸ் ஃபேக்டரியில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சீனே பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் நம்ம மாவு உட்காந்துட்டு இருக்காரு, இந்த பக்கம் இவனும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்க, இந்த டான் பையன் என்ன பண்ணானா ஒரு பெரிய காட்டையை தூக்கி டேபிள் வைக்கிறான். இதை வச்சு அடிச்சேன், குறைஞ்சது 10 தயலாச்சு விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நம்ம மாவு என்ன பண்றோம்னா கத்தி எடுத்து சொல்றாரு, இதை வச்சு குத்துன உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சின்ன பிஸ்டல் ஒன்னு எடுக்கிறான். அதுக்கு பதில் நம்ம மாவு வந்து ஒரு பெரிய கன் எடுத்து காட்டுறாரு. ஒத்துக்கிறேன், இதை விட அதை பெருசுன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணா கிரானைட் எடுத்து காட்டுறான். அதுக்கு பதிலுக்கு நம்ம மாவு என்ன பண்றோம்னா டைம் பாம்பு மத்து கையில மாட்டாரு. டேய் என்னடா நீங்க, நாங்க டானா இல்ல நீங்க டானா இப்படி எல்லாம் பண்றீங்க, என் அண்ணங்கடா சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, உன் அண்ணாங்க பக்கத்து பண்ணு கம்பெனில இருப்பான், எங்கெல்லாம் ஒண்ணு இல்ல நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை டான கலாய் கலாய்னு கலைச்சு நம்ம மாவு அனுப்பி வைக்கிறாரு. இங்க காட்டுறாங்க, இங்க மேல வந்து நம்ம சாய் வந்து அவங்க பொண்ணு ரூம்ல எல்லாரும் வந்திருக்காங்க. கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இட்லி குண்டா மூடி, இன்னும் கரண்டி ஜல்லி கரண்டி இதெல்லாம் வச்சுன்னு ரெடியா நின்றுட்டே இருக்கும்போது, திடீர்னு நம்ம சாயோட ஷோல்டர்ல ஏதோ ஒன்று படுற மாதிரி இருக்குமா, அவ்வளவுதான் ஒரு பயத்துல என்ன பண்றோம்னா நின்ன இடத்துல இருந்தே வந்து ராட்டின மாதிரி சுத்த ஆரம்பிக்கிறாரு. டேய் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை வெட்டுருவேண்டா அப்படி இப்படி சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கத்தி மட்டும் பிச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம சாயோட ஒய்ஃபோட தலைக்கு மேல போய் சொருவது. என்னன்னு பார்த்தா இவர் கையில ஹேண்டில் மட்டும் தான் இருக்கும், கத்தி தனியா பிச்சுட்டு போயிடும். பாவி எத்தனை லாசடா நீ என்ன கொலை பண்ணுன்னு அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கேட்க, ஐயோ செலவு நான் அப்படிலாம் பிளான் பண்ணல, என் முதுகுல ஏதோ ஒன்று பட்டமா இருந்தது அதனாலதான் இதெல்லாம் ஆச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம சோமு கச்சக்கு நேர்ந்துக்கிறாரு. டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, டார்லிங்கா ஏதாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்து நீட்டுறாரு. டேய் உனக்கு வேற வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் இதை கையில வச்சு நீ என் பொண்ணியே தேடி சுத்தி நிற்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ உடனே சாயோட பொண்ணு வராங்க. டேய் எல்லாம் சொல்லிட்டியா, உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, எங்க அப்பாவை கூட்டிட்டு வரணுமா, அவங்க வந்து என்ன பண்ண போறாரு, ஐயோ இவன் வேற நேரங்காலம் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டானே, டேய் உன்னை கூப்பிட்டதே ஹெல்ப்புக்காக தாண்டா, நீ என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எதுக்கு ஹெல்ப் அப்படின்னு கேட்கறான். அட மரமண்டு, இங்க ரெண்டு ஏலியன் புழு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு போது, ஏதே என் மாமனார் வீட்டுல ஏலியன் புழுவா, எங்க அதை அடிச்சு நவுத்திடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ எல்லாம் கைட்டுன்னு எகிறான். ஏ அடங்கு, உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது, வந்து உக்காருவா, வந்து ஜோதி லைக்கியமாவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா அந்த பன் ஃபேக்டரியில தேடுறதுக்காக இந்த சன்னி அந்த டிரான்ஸ்ஜெண்டரும் கூடவே ரெண்டு அடியாட்களும் வந்து அவங்க அண்ணனை தேடிட்டு இருக்காங்க. அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அண்ணா 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 கூட தேடிட்டு என்னடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கூட ஓபன் பண்ணா, இல்ல பண்ணு இது யார் பண்ண பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த அரமண்ட பண்ண பண்ணு. ரெண்டு பேரும் மூக்க பூச்சிக்கிறாங்க, என்னடா ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏ இதுல நல்லதானா இது ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்னி வந்து எடுத்து அதை தின்னு வர இருக்கான். ஏ சூப்பரா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திடீர்னு பார்த்தா பக்கத்துல அந்த ஜெல்லு நின்று முறைச்சிட்டு இருக்குது. அந்த ரெண்டு அடியாளங்களும் பயந்து தலை அங்க பார்த்தால ஏதோ ஒன்று குழகுழன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லத்துக்குள்ளேயே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு ஜெல்லும் போட்டு அந்த அடியாளங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்குது. இல்ல இந்த சன்னி கிட்ட வேற வரும்போது இவரோட வெப்பனை பாருங்க, ஷூவெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. இந்த ஜெல்லு விடுற மாதிரி இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரும்போது இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு, அதுல ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி கீழே தள்ளிட்டு கரெக்டா ஒரு வாய்க்குள்ள போலான்னு வரும்போது அதை லாக் பண்ணிக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப அது வெளியில லாக் ஆயிடுச்சு, உள்ள நல்லா ஃப்ரீசர் பாக்ஸ்ல மாட்டிக்கினாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாவோட ஃபேக்டரியில காட்டுறாங்க. இந்த டான் தான் ஒரே தமாசா இருக்குது, நம்ம மாவு பயங்கரமா கலாச்சிட்டே இருக்காரு, என்னடா டான் நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேர் போனவங்க இன்னும் வரல, இது நான் உங்களை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ போட சட்டை வந்து பன் ஃபேக்டரியில வந்து பாக்குறான். வந்து பார்த்தா அந்த ரெண்டு அடியாளர்கள் வந்து உறைஞ்ச நிலைமையில இறந்து போய் கிடக்குறானுங்க. இங்க உள்ள இருந்து சன்னி வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, டே கதவு தோறடா என்ன காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவன் காதலே கேட்கல, இவன் பாட்டுன்னு வெளியில வந்துடுறான். இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம சாய் ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க பொறுமையா வந்து பயந்து பயந்து படிக்கட்டுல கீழே இறங்கி வந்துட்டே இருக்கும் போது, இப்ப நம்ம சோம் பையன் என்ன சொல்றானா, இந்த ஜெல்லுங்கெல்லாம் க்ளோ ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்களே, நம்ம வேணா ஒன்னு பண்ணலாமா, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடலாம், அப்புறம் இருட்டுல தெளிவா தெரியும்ல அந்த ஜெல்லுன்னு போது, ஏது ஜெல்லா இல்ல நீ ஊத்த போற ஜொல்லா, மகனே நீ என்ன பிளான்ல இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு போதும் அது நடக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, திடீர்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது, யாரும் அது கரண்ட் ஆஃப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம சாயோட ஒய்ஃப் டார்ச் வச்சுன்னு வந்து, எப்படி நான் தான் ஆஃப் பண்ணணும் போது சூப்பர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் போது, அங்க பாருங்க தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம சோமு. என்னன்னு பார்த்தா உண்மையிலே ஏதோ ஒன்று க்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்படியே பயந்து பயந்து பொறுமையா எல்லாரும் கிட்ட போயிட்டே இருக்கும்போது, நம்ம சாயோட பொண்ணு மட்டும் ஆட போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர வேகமா பயப்படும் போறா, ஏய் அது ஏதோ ஒன்று பண்ண போதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, இவ போய் டேபிள் மேல ஒரு கார்டை தான் எடுக்கிறா. இவளோட டெபிட் கார்டு அது இருட்டுல க்ளோ ஆகும் போல இருக்கு. அடைச்ச இதுதான் இங்க இருந்ததா, சரி சரி பாருங்க தம் துண்டா ஏதாவது கொல கொலன்னு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, என்ன பயங்கரமா பெருசா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, அந்த சின்ன புழுங்க மான்ஸ்டர் கணக்கா மாறி போய் நின்னுட்டு இருக்குங்க, பெருசு பெருசா. ஆத்தி இதுனா இவ்வளவு பெருசா இருக்கு, ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓட ஆரம்பிக்க, இவங்க எல்லாரும் அப்படியே தப்பிச்சு வெளில வந்துறாங்க. திடீர்னு மேல பார்த்தா அந்த அரமண்டருக்குல அவங்களுடைய காதலியை வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு நிற்கும் போது, இங்க தாவருது நாங்களே தவழ்ந்துன்னு இருக்கோம், நீ தான் குதிச்சாவணும், அவளை தூக்கி போடு நாங்க கேட்ச் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு நேரமா அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க, இப்பதான் அவங்களுக்கு மயக்கமே தெளிவு போடுது, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கன்னு தூக்கி போதாலும் கீழே போட மறுபடியும் கீழே வந்து அவங்க மறுபடியும் மயங்கிறாங்க. அப்படா ஒரு வழியா நம்ம அங்க வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, எது தப்பிச்சிட்டோமா, அது நம்ம
வீட்டுக்குள்ள இருக்குடா, இன்னும் நம்ம தப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது பின்னாடி பார்த்தா கண்ணு வச்சுக்கின்னு நம்ம அவன் நிக்கிறாரு. இப்ப கூட சாய் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கல, கெத்தா போயிட்டு என்ன இந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. கேட்டுச்சுல, முன்னாடியே வர வேண்டியது தானே, நீ அதை சொல்ல வேண்டியது தானே. எங்க ஃபேமிலிய ரெண்டு மாஸ்டருங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது, ஹெல்ப் பண்றியா, ஹெல்ப்னா வாயை திறந்து கேட்கணும் அப்படின்னு இவனுங்க பாட்டு பேசிட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து அவங்க ஒய்ஃப் கத்துறாங்க, சாயோட ஒய்ஃப், மகன ரெண்டு பேரையும் வந்து காலி பண்ணுவேன், ஒழுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு நம்ம மாவோட ஃபேக்டரியில ஒர்க் பண்றோம் ஒருத்தன் கத்திக்கினே ஓடி வரான். ஓனர் தலைவரே இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி கத்தினே ஓடிட்டு வரேன் போது, நான் ஒரு கசமசா வீடியோ காட்ட போறேன்னு போது, இங்க காட்டு காட்டுன்னு மாவு சொல்ல, இல்ல சாயோட பையன் வேற எட்டி பாக்குறே தள்ளி போடா, என்னடா கசமசா வீடியோன்னு போது, இல்ல அந்த ரெண்டு மாஸ்டர்களும் பாருங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தது சின்னதா தான் இருந்ததுங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு முட்டை போச்சு தெரியுமா, நான் பாத்துட்டே இருந்தேன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இவங்க எல்லாம் பாக்குறாங்க, ஏகப்பட்ட முட்டைகளை போட்டு தள்ளி இருக்குங்க அதுங்க. இப்ப எல்லாருமே பேசுறாங்க, அந்த ரெண்டு ஜெல்லே வந்து இந்த ஊரியை நாசம் பண்ணிடுச்சுங்க, இதுங்கெல்லாம் மட்டும் முட்டையில இருந்து வெளில வந்தது அவ்வளவுதான், இதுங்களாம் நம்ம அழிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம மாவு கையில தானே கண்ணு இருக்கு, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா மாமா உனக்கு கண்ணை ஒழுங்கா புடிக்க தெரியுமா, அதை முதல்ல குடியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ்ட் கொடுத்து நிக்கிறான். பின்னாடி புகையெல்லாம் கிளம்பி அப்படியே ஒரு ஹீரோ ஸ்டில்ல விட்டு ஒரு குடுத்துட்டே இருக்கும் போது சாய் வந்து தலையிலே அடிச்சு, என் கிட்ட கொடுங்கடா சின்ன பசங்களா, நான் தாண்டா அதுக்கு சரியான ஆளுன்னு சொல்ல மறுபடியும் நம்ம மாவு புடிங்கணும், யோ நீ வயசானவையா, நான் தான் யா சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போஸ்ட் கொடுத்து நிற்கும் போது தலையிலே மட்டாலும் ஒன்று வைக்கிறாங்க நம்ம சாயோட ஒய்ஃப். பாடமே ஒன்றரை மணி நேரம் தான், டக்குன்னு பேசி முடிவிடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ எல்லாரும் அப்படியே பயந்துகிட்டே அவங்க கையில வெப்பன் எடுத்துக்கிட்டே அந்த பண்ணு ஃபேக்டரிக்குள்ள பொறுமையா போறாங்க. இப்படி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்ணு கீழே செதறி கிடக்குது. அப்ப இந்த அரமண்டர் இருக்குல்ல, அவங்க காதலி வேற மயக்கத்துல இருக்காங்களே, அவங்களுக்கு திடீர்னு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஓனர் ஓனர் இவங்க எதையோ சென்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னன்னு பார்த்தா, நம்ம சாயோட பையன் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா நான் பண்ணு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணு எடுத்து அப்படியே வாய்கிட்ட கொண்டு போறான். டக்குன்னு ஓனர் புடிங்கிறாரு, நம்ம சாய் என்னது இது பார்க்க பண்ணு மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு அமுகி பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அது பண்ணு கிடையாது, அந்த ஜெல்லுங்க போட்டு வச்ச முட்டை. ஐயோ இவ்வளவு முட்டைங்களா, இதுல இருந்து வெளில வந்ததுன்னா இன்னத்துக்கு ஆகுதுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் ஒரு நிமிஷம் தாமதிக்க கூடாது எல்லாத்தையும் அடிச்சு பிசுறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எகிரி மெதி மெதின்னு மெதிக்கிறாங்க, அதை உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்காவல, ஒரு முட்டை கூட உடையல. இந்த டைம்ல தான் அந்த அரமாண்டியோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க மண்டையில இருக்க முடியாம அப்படியே வரைச்சிட்டு நிக்குது. என்னடா சாதாரணமா கூஸ் பம்ஸ் ஆனாலும் இவ்வளவு முட்டைங்க இருந்தது, இப்ப முடி இப்படி வரைச்சிட்டு நிக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு மாஸ்டர் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஒருத்தனை முறைச்சு பார்த்துட்டு டே இந்த பக்கம் ஓடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவு என்ன பண்றாருன்னா, நம்ம வாண்டட் படத்துல வர ஏஞ்சலினா ஜூலி மாதிரி கண்ணு வச்சு சுடுறாரு. அந்த புல்லட் அப்படியே வேகமா போது பாருங்க, அது போயிட்டு அந்த மாஸ்டர் அழிக்கணும்னு பார்த்தா அது லபக்குன்னு முழுங்கிடுது. நல்லா முழுங்கிட்டு மறுபடியும் இவங்க இருக்கிற திசையில பார்த்து துப்புது பாருங்க, ஒரு புல்லட் இல்ல பல புல்லட்டுகள் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே படுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த இடமே மிஷின் கன்ல சுட்ட மாதிரி அப்படியே ஜல்லடை ஆயிடுது. எல்லாரும் அந்த இடத்து விட்டு ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் போது நம்ம மாவை என்ன பண்றானா, அப்படியே குப்பரக்காக்கா வந்து விழுந்துறாரு. அப்படி விழும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு ஜெல்லு வெளியில வருமா, அவ்வளவுதான், அப்படியே எகிரி அவரோட பேக்கை பிடிச்சிச்சு. டே என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, இவனை இங்கெல்லாம் வச்சு காப்பாத்த முடியாது, இவனை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூக்கின்னு வெளியில ஓடி வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த ஃபேக்டரிக்குள்ள அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ள இருக்க அந்த சன்னி டிரான்ஸ்ஜெண்டர் அவரை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப நேரமா அதுக்குள்ள இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி ஒரு வழியா டோரை ஓப்பன் பண்ணிடுறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வராரு. வெளில வந்து பார்த்தா ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு ஜெல் வெளியில வரும். இவரை பார்த்து முறைக்கும் போது டக்குன்னு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஃபேக்டரி பண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த பண்ணு அப்படியே பிச்சு போட்டு நீ என்ன சாப்பிடாத இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடும் போது அந்த புழு அந்த பண்ணை சாப்பிடுது. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தை அப்படியே துடிச்சு போய் அது இறந்து போயிடுது. கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட புழுக்கள்லாம் இவரை பிடிக்கிறதுக்கு வருமா. இவர் என்ன பண்றாரு, பண்ணெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் குள்ளே போயிட்டு இவர் லாக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி இவரு இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்க இங்க வெளியில காட்டுறாங்க, நம்ம மாவை தலைகளை திருப்பி போட்டுக்கிறாங்க. டே என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் இடங்கடா அது உள்ள போயிடு போதுன்னு போது, தலை நீ உனக்கு கவலைப்படாத, எப்படி புச்சினுக்குறோம் பாத்தியா அது எப்படி உள்ள போயிடாது மீறி. ஆமா ஆமா இப்ப இந்த வசனம் எல்லாம் முக்கியம், சீக்கிரம் வெளில எடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்கு நம்ம ரூம் இருக்கான்ல, இதெல்லாம் வேலையாகாது, நான் கோல்ஃப் விளாடுற மாதிரி ஒரே அடி பிச்சு எத்துற மாமா அப்படின்னு சொல்லும் போது, டே முன்ன பின்ன கோல்ஃப் விளையாடி இருக்கியாடா, நீ ஏதோ ஒன்னு சொல்ற பண்ற அப்படின்னா கோல்ஃப் விளையாடுறதுக்கு பேட் எடுத்துன்னு வரான்னு பார்த்தா ஒரு பெரிய ராட் எடுத்துட்டு வரான். டே இதை வச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு ஒரு கேட்டுனே இருக்கும் போது டக்கு நம்ம சாய் வராரு. பாருமா உணவு எனக்கு ஆயிரம் இருந்திருக்கலாம், ஆனா இதை வெளியில் எடுக்க போறது நான் தான், இந்த ராட அப்படின்னு சொல்லிட்டு சாய் வாங்கிக்கிறாரு. அப்ப வந்து இவர் கேட்கிற, டே உனக்காச்சும் கோல்ஃப் விளையாட தெரியுமாடா அப்படின்னு சொல்லும் போது, கோல்ஃப் எல்லாம் விளையாடுல நேத்தான் ஒரு கோழி குஞ்சு அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏது கோழி குஞ்சு அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இப்ப ஸ்லோ மோஷன்ல எல்லாரும் 1 2 3 சொல்லிட்டு ஒரு ஒரே அடி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு பாத்தியா நம்ம ஷாட் எல்லாம் மிஸ் ஆகாது, உன் பேக்குக்கு எந்த ஒரு பங்கம் இல்லாம நான் காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது எல்லாரும் கத்துறாங்க, அப்பா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜெல்லி ஒரு
கடிச்சுலாம் துரத்திருக்க மாட்டாரு. அந்த ஜெல்லி தான் அந்த ராட புச்சின்னு ஒரு பார்த்துட்டு முறைச்சு நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஆணு கத்துவார் பாருங்க, இவரு வாய்க்குள்ள போயிடும். தாயோட பையன் வாமிட் வாமிட்டா எடுக்கிறான். டி என்னடா கண்ணாச்சு, உனக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையானு போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜெல்லி எங்க இருந்தது, இப்போ நம்ம அப்பாவோட வாயில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது இப்போ எல்லாரும் கோரஸா வந்து வாமிட் பண்றாங்க. டே நீங்க வாமிட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், என்ன காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே நம்ம மாவு இப்போ கையில் ராட் எடுத்துக்கிறாரு. நீ அடிச்சல கோழி குஞ்சா, இப்போ நான் அடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராடை வச்சுக்கிட்டு எய்ம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மால் சாய் தான் வேற லெவல் காமெடி பீஸ் ஆச்சு. அவரே கையால வாயிலிருந்து எடுத்துருவாரு, டே சீக்கிரமா என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரே வாயில வச்சுப்பாரு. இதை பார்த்து எல்லாரும் ஆனு கத்த, டே அதுனா லாலிபாப்பாடா எடுத்து மறுபடியும் வாயில வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, டே ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்கிலே சொல்றாரு. போடுங்கடா இழுத்து போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க வச்சு ஒரே அடி நம்ம மாவு பிச்சு அடிச்சிடுறாரு. அப்ப அந்த புழு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு ஐஸ் பக்கெட்ல விழுந்துடுது. எல்லாரும் ஓடி போயிட்டு பாக்குறாங்க, அப்படி துடி துடிச்சு போயிட்டு அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுதா. அதை என்ன பண்றான்னா அந்த சோம் பையன் எடுத்து ஒரே அடி அடிக்கிறான், சுக்கல் சுக்கல் ஆயிடுது. ஆஹா உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியல, இந்த புழுவோட வீக்னஸ் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சோம் சொல்ல வரும்போது டக்கு நம்ம சாய் வந்து நான் சொல்றேன் எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க, அவன் சொல்றது கேட்காதீங்க, இந்த புழுக்கு வீக்னஸ் வந்து இந்த ஐஸ் கட்டி தான், இதுக்கு கோல்டுனா ஒத்துக்காது அப்படின்னு சொன்னா சோம் மூஞ்சே மாறிடுது. அப்படியே சோம் பார்த்து மாறிக்கிறான், சரி சரி ஓகே நம்ம இப்போ ஒன்று பண்ண போறோம், இந்த பெரிய புழு அழிக்கிறதுக்கு எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எல்லாரும் வந்து சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வேணா சொல்றனா, இந்த புழுவை அழிக்க தேவையானது ஒரு குளிரான ஒரு இடம், நம்ம அந்த இடத்த தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துக்கு தான் இந்த பெரிய புழுவை நம்ம கூட்டிட்டு போனோம், அந்த இடம் எங்க இருக்குன்னா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கிட்ட வருவாங்க, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருந்து பக்கத்துல ஒரு தீம் பார்க் இருக்கு, அதுல ஸ்னோ வேர்ல்டு இருக்கு, அதுக்கு நம்ம கூட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லணும். நம்ம சாயோட வைஃப் தலையிலே வைக்கிறாங்க, மாவோட தலையில, நீ மட்டும் தான் அரை மென்டல் நினைச்சேன், இவனும் அரை மென்டல்னு போது கரெக்டா சொன்னமா, சரியான முட்டா பசங்க, இவங்களுக்கு ஐடியாவே தெரியல. அவெஞ்சர்ஸ் வந்து நின்னு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம சாய் கேக்குறாரு, சரி இதெல்லாம் ஓகே, யாராச்சும் ஒருத்தர் அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணுமே, அவங்க தானே போயிட்டு அந்த புழுவை இங்க டிராக் பண்ணி கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே நம்ம சோமா பாக்குறாரு. சோம் முழுகிறான், அட பாவி மாமா உன் பொண்ணு ஆசைப்படுது உண்மைதான், அதுக்கு நீ என்ன போட்டு தள்ளுற அளவுக்கு யோசிப்பியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம டாங் பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இவர் தான் இப்ப போக போறாரு, அதனால போறதுக்கு முன்னாடி பண்ணு வேணும் பண்ணு வேணும்னு சுத்திட்டு இருந்தேன், கடைசியில் ஒரு பிரெட் கூட கொடுக்கலையடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ ஒன்னும் கவலையப்படாத, உனக்கு ஏதாவது ஒரு ஆச்சுனா உன்னை விட ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் போது, அடி பாவி என்னடி சொல்றேன்னு போது, அச்சா சும்மா விளாண்டப்பா நீ போ போவா, மனசுல இருக்குது தான் வெளில வந்துருக்குது, சரி சரி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம் வந்து உள்ள போவ, இங்க நம்ம சாய் வந்து அந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்க வேலையை எட்டி ஒன்று விடுறாரு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு பிரிவினும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க கட்டி பிடிச்சிக்க அங்க உள்ள சோமா காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், வேக வேகமா உள்ள போயிட்டு அங்க இருக்க முட்டையெல்லாம் வேக வேகமா ஒரு ட்ரேல எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்சர் இவனும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. ஏன் முட்டையை வாடா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனை துரத்த ஆரம்பிக்க இவன் நேரம் அந்த தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு அங்க கூட்டு வந்துட்டான். அங்க ஒரு பயங்கரமான ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க, இவன் அந்த முட்டையெல்லாம் அந்த தண்ணிக்குள்ள போட்டோனோ அந்த மான்ஸ்டர் அந்த முட்டை எடுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள வரும்போது அது பார்த்துடுது. ஆஹா இவனுக்கு நம்ம ஐஸ் தண்ணியில தள்ள போறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்களான்னு பார்க்கும்போது பின்னாடி நம்ம மாவு வந்து பிடிக்கிறாரு. மாவு மட்டும் இல்லை கூடவே நம்ம சாயம் வந்து சூப்பரா மச்சான் தள்ளுறாத தண்ணிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள தள்ளி விடுறாங்க. சக்சஸ் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குஜாலா குச்சின்னு இருக்கும்போது இங்க நம்ம சோம் வந்து இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், யாரும் என்ன வந்து பாராட்டலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்கும்போது இப்ப நம்ம சாய் கை கொடுக்கலாம்னு வராரு. குடு குடு கை குடு, சாயோட பொண்ணு ஒர்க்அவுட் ஆயிடுச்சு நம்மளுக்கு கல்யாணம் தான் அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு நாக்கு வந்து அப்படியே சோம உள்ள இழுத்துட்டு போயிடுமா. அவன் உள்ள துடிச்சிட்டு இருக்கான் மூச்சு விட முடியாம, சோமே சோமே என்ன சோமே பண்ணிருக்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் கேட்க பின்னாடில இருந்து எட்டி விடுறாமா உள்ள போய் காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போயிடாரு. சரி ஓகே அது நாக்கு கருத்தாச்சு காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு நாக்கு இருக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது சோமால மூச்சு விட முடியல. தண்ணிக்குள்ள இருந்து அங்கிள் அங்கிள் உங்க வாயால எனக்கு கொஞ்சம் மூச்சு காத்து கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வாய ஊன எடுத்து கிட்ட வரும்போது, டேய் என்னடா பண்ற தள்ளுறா டேய் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே ஒரு தள்ளி விடனே இருக்கும்போது மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பான் நம்ம சோமா. அப்ப டபக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின் குதிக்கிறாங்க, அவங்க வந்து நான் மூச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்துனே இருக்கும்போது அங்கேயும் போய் ஒரு பிரிச்சு விட தான் பாக்குறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல தான் வந்து அந்த தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது, அதனால அந்த புழு வந்து சோமம் விட்டுடுது. இவங்க எல்லாரும் தப்பிச்சு வெளில வராங்க. இன்னும் தைரியம் வந்துனா என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு இப்படி பண்ணுவேன் அப்படின்னு போது, என்ன மாமா உங்க உயிரை காப்பாத்துக்காக நான் ரிஸ்க் எடுத்தேன், ஆபத்துக்கு பாவம் இல்லை, கொஞ்சம் இது கூட பண்ண விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு ஒரு சின்ன ஜெல் அந்த பக்கம் வருமா. நம்ம சாயோட சின்ன பையன் வாய்க்குள்ள போக பாக்க பாருங்க, அப்ப அதை தடுக்கிறதுக்காக நடுவில் அந்த அரமண்டம் வந்துடும். ஸோ அந்த பொண்ணோட வாய்க்குள்ள இப்போ போய் அப்படியே
அப்படியே கீழே விழுது அந்த பொண்ணு. ஐயோ இவ்வளவு சின்ன வயசுல போய் சேர்ந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பன் ஃபேக்டரியில வந்து இந்த வில்லன் இருக்காங்க பூ போட்ட சட்டை, எங்க அண்ணனே சாவச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றனா அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுருக்கான். அப்பதான் இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புழு வாயில பூச்சி தெரியுமா, அந்த அரமண்ட திடீர்னு ஏஞ்சி வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறா. உள்ள இருந்த அந்த புழு வந்து பாத்தீங்கன்னா செத்து போய் வெளியில விட ஆரம்பிக்குது. அடடா என்னடா இந்த பொண்ணு வேற லெவல் ஸ்ட்ராங் போல இருக்கே அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது, அப்பதான் நம்ம சாயோட பையன் வந்து எப்பா நம்ம வீடு எரியுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னது நம்ம வீடு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவசர அவசரமா போகும்போது அங்க இருந்த ஃப்ரீசரை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடறாங்க. அவங்க தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் ஆயிட்டே இருக்க அந்த புழு கண் முடிச்சு பாக்குறது அப்படியே காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த தண்ணியை காட்டுறாங்க. இவன் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் குள்ள இருந்து வெளியில வந்துறான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து யாரா இதை பத்த வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நெருப்பலாம் அமைச்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கும் போது திரும்பி பார்த்தா அந்த பூ போட சட்டை புதுசா ரெண்டு அடியாளங்களோட நிக்கிறான். நான் தான்டா கொளுத்தன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அப்படி கொளுத்தன அப்படின்னு கேட்டா, என்ன தைரியம் வந்தா எங்க அண்ணன் சாகச்சிருப்பீங்களா நீங்க அப்படின்னு சொல்லும் போது, டே எங்க பாரு உங்க அண்ணன் சாகச்சு நாங்கிறது கிடையாது, பெரிய ஏலியன் புழு இருக்குது அது தாண்டா சாகச்சது அப்படின்னு சொல்லும் போது கேக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. யாருக்கு அதுல பூவை சுத்த பாக்குறீங்க, இந்த மாதிரிலாம் ஏலியன் எல்லாம் அமெரிக்கால தான் வரும், நியூயார்க் கலிபோர்னியா மகாணம் அங்கதான் வரும், இங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பெருசா நின்று இருக்குது அந்த புழு. அப்படியே அந்த மூணு பேரும் அப்படியே முழுங்கிடுது. இப்ப இந்த பூ போட்ட சட்டை என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் வெளியில காட்டுறான். பொதுக்குன்னு அது முழுங்கிடுது. அப்ப கையில வந்து அந்த பாம்பு இருக்குது நம்ம மாவு பாக்குறாரு. டே எனக்கு ஒரு பாம்பு கச்சிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து புடுங்கி ராட்சச புழுவை செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரானைட்ட புடுங்கலான்னு பாக்குறாரு. அந்த கிளிப்ப புடுங்குறாரு வரவே மாட்டேது. என்னன்னு பார்த்தா அது ஒரு டம்மி பாம்பு. அப்படியே பாக்குது நம்ம மாவை அந்த புழு, அப்படியே அவர் மூஞ்சிலே பொச்சக்குன்னு வாந்தி எடுத்துடுது. எப்பறம் அதை சாகடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரண்டு போயிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு வந்து அரைகுறையா அந்த சன்னி ஓடி வரான். எனக்கு தெரியும்னு உங்க கடை பண்ணு எடுத்து போட்டான்பா, அதை சாப்பிட்டு உடனே செத்து போச்சுப்பா அப்படின்னு உடனே சாய வச்சுக்கிறாரு. இந்த கடை பண்ணு எல்லாம் கிடையாது, இந்த பொண்ணு வயிற்றுல போன புழு கூட செத்து போச்சு, அது காரணம் இவ பண்ண அந்த நாத்தடிக்கிற பண்ணில் இருக்க பீன்ஸ் தான். ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டீங்க அதுல கொண்டு வாங்கடா எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் தான் அந்த புழுக்கு ஒத்துக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் தூக்கி போறாங்க. இங்கிருந்து ஃபர்ஸ்ட் கீரையை தூக்கி போறாங்க, அதை சாப்பிட்டு மறுபடியும் மூஞ்சிலே வாந்தி எடுத்துருது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் தூக்கி அதோட வாயில போறாங்க. அது ஒவ்வொன்றும் சாப்பிட்டு யார் யார் தூக்கி போறாங்களோ அவங்க மூஞ்சில வாமிட் பண்ணிட்டே இருக்கும் போது அப்பதான் கடைசியா வந்து நம்ம சோம்க்கு ஒரு விஷயம் தோணுது. இது வந்து அந்த நாத்த பூச்ச பண்ணால சாகல, நம்ம மாமா கலந்த கலவையால தான் சாகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இதுல இருந்து வந்து அத்தை நான் சொல்லும் போது கரெக்டா தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போடும்போது வைக்கிறான் ஒரு ஷாட்டு. அது நேரம் அந்த புழு வாய்க்குள்ள போன உடனே அது கொஞ்ச நேரம் பாக்குது, கொஞ்ச நேரம் என்னடா முழுங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே கொழ கொழன்னு கரைஞ்சு அப்படியே கீழே ஊத்தம் பாருங்க. இவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாருமே குஜால வரா குதிக்கிறாங்க, ஏ சாகிச்சிட்டோம் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ண விடியுது, எல்லாம் அப்படியே டயர்டா இருந்துக்கிறாங்க. சாயோட பொண்ணு கேக்குறான் நேற்று தூக்கி போட்டியாது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே முடிக்கிறான் நம்ம சோமு. அவனை கேட்காதமா அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அது ஆக்சுவலி போரக்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல், அதுதான் நம்ம பண்ணுக்கு டேஸ்ட் கொடுத்த இன்கிரீடியன்ட்மா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் வாயை பிளந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லமா அப்படின்னு ஒரு சொல்லிட்டே இருக்கும்போது வெளியில அப்படியே கட் பண்ணா அந்த ட்ரிபிள் எக்ஸ்எல் போலீஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க இன்னொரு போலீஸ் கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீட்டையே. ஏன்னா இவங்க வந்து அந்த டானை புடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. நான் டான் இங்க இருப்பான்னு சொன்னேன், ஆனா எதுவுமே இங்க இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா ஸ்மெல் நல்லா இருக்குது உள்ள போய் என்னன்னு பாத்துக்கலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு வராங்க. உள்ள வந்தோடனே என்ன பண்றாங்கன்னா, ஆஹா பிரேக்ஃபாஸ்ட் கச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பன்னு எடுத்து கையில வைக்கிறாங்க. ஆக்சுவலி இது பண்ணு கிடையாது, அந்த புழுவோட முட்டை. இதை பாத்துறாரு நம்ம சாய் நேரம் வந்துட்டு, ஹலோ மேடம் நீங்க என்ன கையில எடுத்து வச்சுன்னு தெரியுமா, அது ஒன்றும் பண்ணு கிடையாது அது ஒரு ஏலியன் முட்டை அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஏலியன் முட்டையா, நீ தானே நேற்று நைட்டு பிராங்க் கால் பண்ணிட்டு இருந்தது, இந்த ஏலியன் முட்டையா பயமுத்தலான்னு பாக்குறியா, வயிறை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, கருங்கலே கரைக்கிற வயிறு இருந்து இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பண்ணை வாய்கிட்டு எடுத்துட்டு போகும்போது உள்ள இருந்து புழு வந்து வாயில சொல்லிக்குமா, பாவி சொன்னா கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி பிடிச்சிக்கிறாங்க. அப்பதான் மாவு வராரு, என்னப்பா எத்தனை பண்ணு தின்னா வயிறு இவ்வளவு பெருசாகுது, அவ வயிறே அப்படித்தானா, போய் அந்த கம்பி எத்தனை அப்படின்னு சொல்லும் போது சோம் போயிட்டு இவளுக்கு கம்பிலாம் பார்த்தாது டாய்லெட் அடைப்படுக்கு எத்தனை வந்துருக்கேன் இதை குத்தி வாயில இருந்து எடுக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டு பம்ப் பண்ணி கட்சியில வெள்ள எடுக்கிறாங்க. ஆ வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, பார்த்தா வரல. இவ்வளவுதான் இந்த போலீஸ்காருக்கு என்ன பண்ணு தெரியல, இதெல்லாம் வேலைக்காவது நம்ம முரட்டு வைத்தியம் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த லேடியை படுக்க போட்டு பங்கு பங்குன்னு எல்லாரும் வயிற்றுலயே எகிரி எகிரி மிதிச்சு கடைசியா ஒரு வழியா அந்த புழுவை வெளியில எடுக்கிறாங்க. வெளியில வந்தோம்னா அது மேல ஏதோ ஒரு உப்பு தண்ணி மாதிரி படுது, பட்டோன்னு அந்த புழு துடி துடிச்சு சாவுது பாருங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சாயோட ஒய்ஃபும் பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சூட் எல்லாம் போட்டு கெமிக்கலோட நின்றுட்டு இருக்காங்க. இதுங்களை அழிக்கிற ஒரே ஒரு சக்தி நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது சோமு பண்ணு கடை பாப்பா இந்த புழுங்களுக்கு எல்லாம் ஆப்பா பேர் எப்படிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. டேய் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புழுக்கள் எல்லாம் அவங்க வந்து ஈஸியா அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டாங்க. இப்பதான் நம்ம சாயோட பிசினஸ் வந்து படுத்துடுச்சு, ஏன்னா வந்து ஒரு கெமிக்கல் சேர்க்கறது இல்ல டேஸ்ட் இல்லாதனால வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. மாவு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, ஒண்ணுக்குள்ள ஒன் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் வெளியில வந்து நம்ம சாயோட பொண்ணும் சோமியும் காட்டுறாங்க. சோம் வந்து என்ன பண்றான்னா வித்தியாசமான முறையில ப்ரொபோஸ் பண்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா ரிங்க வந்து ஐஸ் கியூப்ல வச்சு கொடுக்குறான். என்னடா இது இப்படி குத்துருக்கேன்னு போது, அது ஒண்ணும் இல்ல இது கரையிற வரைக்கும் உனக்கு டைம், இதுக்குள்ள நீ எஸ்ஆர் நோ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அதை தண்ணிக்குள்ள போடுறாங்க. டொபுக்குன்னு ஒரு கை வந்து தண்ணிக்குள்ள வந்து எடுக்குது. இது கரைஞ்சாதான்டா உனக்கு கல்யாணம், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கண்ணி கழியாதரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ஐஸ் கட்டியை ஃப்ரீஸ்
ஃப்ரீசர்ல வைக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த படமும் முடியுது. எப்படி இருந்தது இந்த படம்? இனிமேல் அந்த ஸ்டோரி தான், ஆனா நல்லா ஃபன்னா இருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்கள் இதுக்கப்புறம் போடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.